இன்னைக்கு நம்ம ஒரு இயக்குநரை சந்திக்க போறோம். ஆகஸ்ட் 16, 1947 படத்தை இயக்குன பொன்குமார் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு தலைப்பிரசவத்தோட சம்மந்தப்படுத்தலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு சின்ன மன நிறைவு இருக்கு, நினைச்சதை எடுத்துட்டோம். எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட ஊர், சொந்த ஊர், உங்களோட படிப்பு, உங்களோட வளர்ப்பு? கீழக்கலங்கல் என் சொந்த ஊர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டா மாறிடுச்சு. வருத்தமா சந்தோஷம். ஒரு திருநெல்வேலி மாவட்டம் ஒன்னா இருக்கிறப்ப ஒரு பயங்கரமா ஒண்ணு இருந்துச்சு, அது அது ஒரு சின்ன வருத்தம் தான். குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாருமே இருக்கிறோம், திடீர்னு டேய் அப்போ வந்து அவன் நாகர்கோயில் திருநெல்வேலி மதுரை சும்மா விளையாட்டு எல்லாம் பேசுவோம்ல, நான் மதுரை டேய் நான் திருநெல்வேலிடா அதுன்னு ஏதோ ஒன்று பேசும்போது, நீ எங்கடா திருநெல்வேலி, நீ தென்காசி இல்லடா, டே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஒரு கோயில் திருவிழா நடக்கும் போதும் அந்த கோயில் திருவிழாவில் தனியாக நடன போட்டி நடக்கும், பேச்சு போட்டி நடக்கும், நாடகம் ஒன்று ஊரில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதம் ரிஹர்சல் பண்ணி ஒரு நாடகம் நடிப்பாங்கன்னு எல்லாமே அங்கே படிப்பு எல்லாம் தாண்டி இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது பேசிக்காகவே நீங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு அந்த ப்ரோக்ராம் நடந்துருக்கும் போதே ஊரால் யாராவது ஒருத்தர் ஏறி மைக்கில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு தெம்மாங்க பாட்டு பாடுவாங்க, ஊரோட வயல் பாட்டு பாடுவாங்கன்னு ஊரோட ஊர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது போக ஸ்கூலும் அப்படிதான், ஒரு நான் படித்த ஒரு மிடில் ஸ்கூல்லையும் எத்தனை மாதிரின்னா அங்கேயும் அப்படி தான், மாதம் மாதம் மாணவர் சங்க கூட்டம், நீங்கள் ஏதோ ஒரு நாடகம் போடணும், உங்கள் சார்பாக ஏதோ ஒன்று இது பண்ணுச்சுன்னா அந்த மாதம்னா அது நம்ம கையில் வந்துடும். ஓகே இப்போ நம்ம வேறு என்ன நாடகம் போட போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்புறம் அப்படின்னு ஊர்லேயே அந்த அது ஆல்ரெடி ஊறிடுச்சு. ஓகே இந்த மாதிரி கதை நாடகம் நாடகம் நடிக்கிறது பேச்சு போட்டி இருந்துச்சு, சினிமா பார்ப்போம், திரை கட்டி போடுவாங்க, முறுக்கி ஏதாவது வாங்கிட்டு போய் முன்னாடி ஒரு பாய் விரிச்சு உட்காருவோம், கை தட்டுவோம், அந்த பேப்பர்லாம் பொறுக்கேன்னு கத்துவோம் செய்வோம், அப்படி தான். மற்றபடி சினிமாவில் போகிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ப்ளஸ் டூலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஐடிஐ படித்தேன், மரைன் டீசல் மெக்கானிக்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன், பாலிடெக்னிக் அது மாதிரிலாம் போக முடியலை, அதனால் ஒரு ஐடிஐயில் ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சுட்டா உடனே வேலை கிடச்சிரும், நமக்கு ஒரு ஃபைனான்சியலாக ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். இந்த இடத்துல உங்கள் அப்பா அம்மா பற்றி, உங்கள் அப்பா அம்மா கூட அப்பா வந்து அதில் கூட பிறந்தவங்க யாரில்ல, நான் ஒரு பையன் தான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்பா வயல் வேலையும் பார்ப்பாங்க, கூலி வேலையும் பார்ப்பாங்க, இந்த கல் உடைக்கிறது செய்கிறது அந்த மாதிரி கூலி வேலையும் பார்ப்பாங்க, அம்மாவும் வயல் வேலையும் பார்ப்பாங்க, அந்த அம்மா அந்த களை எடுக்கிறது செய்கிறது அந்த மாதிரி பீடி சுற்றுறது தான் ஊரோட தொழில். ஸோ அம்மா இந்த பீடி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பீடி சுற்று வேலை பார்ப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஒரு கேங் இருப்பாங்க அந்த ஐடிஐயில் வேறு டிபார்ட்மெண்ட், அவங்க தனியாக உட்காந்து பயங்கரமாக கதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஏதோ பண்ணிட்டுருக்காங்களன்னா நான் தான் டைரக்டர், இந்த மாதிரி ஐடிஐ 2 வருஷம் முடிச்சுட்டு சினிமாவுக்கு போக போகிறோம், அப்படியா, ஆமாம்மா, இவன் யாரோ ஒரு பையனை காட்டுவான், இவன் தான் மியூசிக் டைரக்டர், இவன் தான் வந்து கேமராமேன், இவன் தான் வந்து எடிட்டர், அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க 4 பேர். அப்படியா, இப்படி இங்கே படம்லாம் கிடைக்குன்னா நாங்கள் ஒரு கதை எழுதியிருக்கோம், விஜய் வந்து விஜய் சார் வந்து இது வரைக்கும் தபால்காரனாக நடித்ததில்லை, டாக்டராக நடித்ததில்லை, டபுள் ஆக்டர் நடித்ததில்லை, அதனால் ஒரு விஜய் டாக்டரு, ஒரு விஜய் தபால்காரரு, இப்படி இப்படி அவர் ஏற்றுப்பார். இல்லை ஏற்கனவே நாங்கள் குமுதம் புக்கில் படிச்சிருக்கோம், ஒரு நாளிதழில் படிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து அவர் வந்து யாரோ ஒரு டேரக்டர் வந்து அவர் வீட்டு வாசலில் தினமும் நின்றுட்டு இருந்தாராம், அவர் கூப்பிட்டு உள்ளே வாங்கன்னு கதை கேட்டிருக்காரு, நாங்களும் அப்படி ஒரு வாரம் நிற்க போகிறோம் அப்படின்னானே, பயங்கரமான பிளானாக இருக்குதா, என்னோட பயங்கரமாக இருக்குங்களா, நம்மளும் சூப்பராக இருக்குது, நானும் அப்போ உங்களோட உட்காந்துறேன்னா அது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் 4 பேருக்கு மேலே யாருமே கிடையாது, என்னடா அனுப்புறா அப்போ உட்காந்தாலும் பார்த்தாலும் கேட்கவே மாட்டாங்க, நம்ம என்னடா போனாலும் அது முடியாது, சரி ஓகே அவங்க தனியாக ட்ரை பண்ணோம், நம்ம தனியாக எழுதுவோம் அப்படின்ட்டு, அப்போ தான் ஒரு சினிமாவில் நம்ம ஒரு டேரக்டராக ஒன்று ஆகலான்ற தாட், அப்போ தான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் 2007 சென்னை வந்துட்டேன், வந்துட்டு நான் அந்த மரன் டீசல் மெக்கானிக் சம்மந்தமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு ஒரு மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இங்கே பார்ட் டைமாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், இடையில அப்போது அது சினிமான்னு ஒன்று நினச்சோமே அது என்ன அது போய் பார்ப்போமே அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம்ல, அப்போ நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால இப்போ ஒரு சேரன் சாரோட டூரின் டாக்கிஸ் படிச்சோம், ஒரு இவன் தான் பாலா சாரோடது, ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நிறையா விகடன் இது அது நிறைய படிக்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சரி அது நம்ம ஆல்ரெடி நம்ம நினச்சிருந்தோம். அப்போவே நான் அந்த ஐடிஐ படிக்கும்போது சும்மா கதை அது இதுன்னு எழுத ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்து சும்மா நானே ஒரு படம் வரைஞ்சி இதுதான் போஸ்டர் இதுதான் இது அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்போது சரின்ட்டு இங்கே வந்து எங்கள் தோரணை படத்தில் டைரக்டர் சபாயப்பன் ஒரு அண்ணன், அவரை ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, இவர் ரெண்டு பேர் தான் தெரிஞ்சு, ஸோ யாரும் கரெக்டாக தெரியாததுனால அவரே சொன்னார், இது மாதிரி முருகா சார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலை வேகன்ட் இருக்கு, ஸோ நீ அட்லீஸ்ட் உனக்கு யாருமே தெரியாதுன்றதுனால நீ என் கூட உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிற செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீ வேணால் ஆஃபீஸ் பாயாக போய் ஜாயின் பண்ணால் உனக்கு
உனக்கு நாலஞ்சு பேர் பழக்கம் கிடைக்கும்னாரு. 100% சூப்பர்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு யாருமே யோசிக்கிறியா, நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா, அப்போ நான் நோக்கியா கம்பெனியில் 4 வருஷம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு அப்போதான் ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துலேருந்து 12000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்திருந்தேன். ஆமாம், அதனால் மறுபடியும் இங்கே 3000 ரூபாய் ஆஃபீஸ் பயன்றப்போ சரி ஓகே, அப்போ அப்போ தான் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதனால் ஒரு மாதம் மட்டும் அந்த 12000 ரூபாயை கையில் வாங்கி பார்த்துருவோம், வாங்கிட்டு ஏன்னா இல்லை 4000 ரூபாய் சம்பளத்திலே வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதம் வாங்கிட்டு அப்படி நின்றுடுவோம் அப்படின்னு நினச்சி அது மட்டும் லைட்டாக தோணுச்சு. அது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? கஷ்டமாக அது முதல்ல புக்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம படித்த புத்தகங்களில் யாருமே சும்மா சாதாரணமாக வந்துடல. நீங்கள் ஓ அப்படியா, சரண் சாரோடைய லைஃபு அப்போ பயங்கரமாக தான் இருந்துச்சு. அவருடைய இவன் தான் பாலால பாலா சாரோட அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம படிக்கிற சின்ன சின்ன சினிமா விஷயங்களில் யாருமே சும்மா சாதாரணமாக வந்துடவே இல்லை, எல்லாம் வேறு வேறு விதத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ நான் எனக்கு யாருமே இப்போ நான் முருகதாசோட இன்டர்வியூ அப்போவே பார்க்குறேன். நம்ம நான் முடித்த ஒரு 2-3 வருஷம் ரஜினி முடித்த டைமில் அவர் இன்டர்வியூ பார்க்குறேன். ஸோ அப்போ அவரெல்லாம் சொல்லும்போது கலைமணி சார்ட்ட நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு அவர் சொல்லும்போதே, ஓ அப்போ அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து இவ்வளோலாம் வந்திருக்கிறாருன்னு. அவரும் ஆஃபீஸ் பாயாக அவரும் ஆஃபீஸ் இருந்தவர் தான். அவர் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பயங்கரமாக ரைட்டர்கிட்ட. ஸோ அவர் அவர் சொல்லும் போதே தெரியும் அவர் வந்து எந்த இடத்த பார்த்தாலும் அதோ அங்கே தான் டட்டி வாங்க போவேன், இது இங்கேருந்து அதோ அந்த ஆழ்வார் பெற்றா அந்த அங்கே தான் போய் பேப்பர் வாங்குறது தினமும் காலைல ஓடிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த 4 கிலோமீட்டர் ஓடி இருப்பார் வந்திருப்பாருன்னு எதையும் அவர் ஃபீலாக சொன்னது கிடையாது. ஆனால் அவர் சொல்லும் போதே தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா சார் முன்னாடிலாம் நம்ம பெருசாக அவனு கிடையாது அப்படின்ற ஃபீல் இருக்கும். நம்ம பயங்கரமாக நினச்ச ஒரு முருகதாஸ் சார் வந்து இதோ இப்படி தான் போகிறாரு வராரு, அவர் நம்மளை கூப்பிட்டு டீ கேட்குறாரு, வக்கீல் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்குறாரு, அதுவே முதல்ல ஹாப்பி தானே. நம்ம எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு மொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கும் சினிமா ஆஃபீஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு வந்துடணும்னு நினைக்கிறதுக்கும் நெருங்கிட்டோம்ல அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல். அது ஒரு அவர் நீங்கள் வந்த டைமில் அவர் என்ன பண்ண முடியும், அவர் 7ஆம் அறிவு ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 மாதம் இருக்குது. அம்மாவுக்கு அப்பாட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் சினிமாவுக்கு போகிறேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக தான் போகிறேன், முதல்ல இப்படி தான் போக முடியும், நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சினிமாவில் வந்துடுறேன் நம்பிக்கை இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. படிக்க வைக்க முடியலை, அவங்க ஒரு பாலிடெக்னிக்காவது கேட்டான், அட்லீஸ்ட் அதையாவது நம்ம படிக்க வச்சுருக்கலாம், அது கொஞ்சம் முடியலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அம்மாவுக்கு. அதனால் அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி ஓன் விருப்பம் உன்னோட உனக்கு அதுதான்னு தோணுச்சுன்னா நீ பார்த்துக்கோன்னு அப்பா வந்து ஓகே உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்றது தான். எவ்வளோ நாள் ஆஃபீஸ் போயா இருந்தீங்க? 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் நீங்க கேட்கலையா? அப்ப எப்ப ஃபர்ஸ்ட் டைமா கேட்டீங்க? இல்ல கேட்கவே இல்லையா? இல்ல நான் அப்போ சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு. இல்ல நான் சார்ட்ட கேட்கறேன். நான் அப்போ வந்து அங்க ஜெகன் சார் ஒருத்தர் இருப்பாங்க, மத்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு 4-5 மாசத்துலயே ஓகே என்னடா ஏதோ ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம அங்கே இருக்கிற மோகமூல் படிச்சுட்டு இருப்போம், கள்ளிக்காடு வித்தியாசம் படிச்சுட்டு இருப்போம், ஏதோ புக்ஸ் எடுத்து படிச்சுட்டே தான் இருப்போம் ஃப்ரீ டைமில். என்ன என்னடா பிளான், இந்த மாதிரி பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கோம், நம்ம அந்த புக் படித்தேன் இந்த புக் படித்தேன், என்ன வேறு என்ன படிச்சிருக்கோம் எது படிச்சிருக்கேன். ஆனால் அப்போவே இந்த மக்கள் அரங்கம் அரட்டை அரங்கம் அந்த ராஜ் அது எல்லாமே பேசியிருந்தேன். அதெல்லாமே சொன்னால அப்போ அதெல்லாம் காட்டும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன பிளான்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் ஓகேன்னு. அப்புறம் அவங்களே அங்கே யாருமே எப்படி சொல்கிறது, முதல்ல ஒரு பெரிய பேதம் கிடையாது. ஓகே ஆஃபீஸ் பாயா இப்படி தான்டா சினிமா அப்படி தான்டா அப்படி கிடையாது. வேலை இருக்கும், நமக்கு இப்போ ஓட்டி வாங்குவோம், சாப்பாடு வெட்டு வருவோம், சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்போம், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா அங்கே நீ இப்படி தான்டா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கடிதன் பட சந்தோஷ் அண்ணன், அயோக்கியா பட மோகன் அண்ணன், அப்புறம் இவர் ரங்கூன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் அண்ணன் அவங்க எல்லாம் அப்போ தான் இருந்தாங்க. அரிமா நம்பி டைரக்டர் ஆனந்த் சங்கர் அண்ணன், ஆமாம் டிமாண்டிக்கா நம்ம அஜய் அண்ணன் இவங்க எல்லாம் அப்பதான் இருந்தாங்க. சோ இவங்க எல்லா கேங்கும் அப்ப துப்பாக்கி பட டீம் அப்போ இருந்தாங்கல்ல. சோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து சரிடா நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படிதான் பேசிப்பாங்க. ஓகே நம்ம இவட்ட போய் சரலான்னு நான் ஒரு அண்ணன் முடிவெடுத்துட்டு இருந்தப்போ முருகதாஸ் சார் வந்து இல்ல இல்ல அவன் பொண்ணுமா நம்மகிட்டே இருந்துகிட்டோம். என்ன படம் நீங்க ஸ்டோர் பண்ண படம்? கத்தி. தமிழில் கத்தி ஒர்க் பண்ணேன், அப்புறம் ரெண்டாவது ஹிந்தியில் அக்கீரா ஒர்க் பண்ணேன், அப்புறம் தமிழ் தெலுங்குல ஸ்பைடர் 3வது ஒர்க் பண்ணேன். ஸ்பைடர் முடித்தோடனே நினச்சேன் ஓகே முடிக்கும் போதே என் செட்டில் இருந்தவங்க எல்லாம் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போதே நாங்களும் எல்லாமே பேசிட்டு தான் இருந்தோம். சரி ஓகே ஆள் ஆளுக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சார் கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரின்னு லைட்டாக சொல்லும் போதே சார் வந்து ஆமாடா கரெக்டான டைம் இது, அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கும் போது அதையும் சீக்கிரம் அடைஞ்சிடணும், அதுக்கான டைமையும் ரொம்ப இழுத்துடக்கூடாது, சீக்கிரம் ஒரு நல்ல வீடை பார்த்துடணும், சீக்கிரம் ஒரு சின்ன கார் வாங்கிடணும்னு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் இருக்கணும், கரெக்டான டைமையும் நீ இம்மிடியேட்டாக போய் பண்ணினார். அவர் சொன்னது மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் 4 பேருக்குமே அடுத்த 2 வருஷத்துக்கு சம்பளம் கொடுத்தாரு. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கிடையாது, இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை. ஏன்னா நீங்கள் படம் பண்ணுறதுக்கு வெளியே போங்க, அடுத்த ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்கள் மைண்டில் கதையை மட்டும்தான் யோசிக்கணும், உட்காந்து
வந்து நீங்கள் கதை எழுதுங்க, படிங்க, எழுதுங்க, உங்களுக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான சம்பளம் வந்து விழுந்துகிட்டு இருக்குன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லை. நான் அதை எல்லா இன்டர்வியூவிலும் இல்லை, என் லைஃப்பெலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் வந்து ஓகே வீட்டில் ஓகே அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் இது பண்ணணுன்றதை தாண்டி நம்ம பேச்சுலர் லைஃபு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சாப்பாடுக்கு படுக்க நம்ம சேர்த்து வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு படம் பார்க்க போனாலும் நமக்கு ஓகே அது ஒரு 300 ரூபா அது ஒரு இது இப்படிலாம் எதுவுமே தோணாமல் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது. பிரச்சனை நம்ம மாட்டில் எழுதிக்கலாம், படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஹாப்பி தானே. அது முடிஞ்சதுக்கப்புறமும் சார் ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தார் இடையில. இப்போ இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுற, இப்போது கையில் காசு இருக்கா, அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்க சொல்லி அவரே அடிப்பார். எல்லாரோடைய இன்டர்வியூ பார்க்கும்போது ஒன்று தெரியுது, போனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், கையில் சம்பளம் கம்பளம் இருக்காது, நானா நிறையா வேலை இல்லைன்ட்டு ஒரே இதுலேயே கிடக்க வேண்டியிருக்கும், ரூம் கரெக்டாக தங்குறது கிடைக்காது, இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு தான் வந்தேன். ஆனால் வந்தோடனே நான் முருகதாஸ் சார் ஆஃபீஸ் ஜாயின் அங்கேயே தங்கியிருந்தேன். அப்புறம் அஸ்டண்டாக ஆனப்பறம் நல்ல சம்பளம் எவ்வளோ சொல்ல முடியுமா? ஆ கண்டிப்பாக கத்தி படத்தில் 20,000 ரூபா சம்பளம் வாங்கினேன் மந்த்லி. ஸோ நான் ஜாயின் பண்ண முதல் படிங்க அதுலேயே ஃபஸ்ட் படத்துலேயே லாஸ்ட் அஸ்டண்டாக தான் இருந்தேன். ஹிந்தி படம் பண்ணும்போது 40,000 சம்பளம் வாங்கினேன். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தெலுங்கு படம் பண்ணும்போது 80,000 சம்பளம் வாங்கினேன். நம்ம அஸ்டண்டர்ட்லாம் நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அப்படியே ஆமாம் கன்ஃபார்ம். எப்படி அதை சொல்றாரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரா? அவர் கண்டிப்பாக அவரோட கஷ்டத்துலேருந்து தான் வந்துருக்கும் வேறு. ஏன்னா அவர் சொல்லும் போதே தெரியும், அவர் ஓகே பாக்கெட்டில் கூட இவ்வளோ தாண்டா காசு இருக்கும் அப்போ நினச்சிட்டே இருப்பேன், ஓகே காலையில் பேசாமல் போய் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு சமோசா சாப்பிட்றலாம், மத்தியானத்துக்கு இந்த மாதிரி ஒரு 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 சாதம் இன்னும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுப்பேன், அதனால் பிள்ளை லைப்ரரியில் போய் படிச்சுட்டு அப்போ நான் இந்த மத்தியானம் போயிடுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லும்போதே ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது ஃபீல் ஆகும். அதனால் அது நமக்கு வேணாம், கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாரு. லாஸ்ட்டாக நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தப்போ சாரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன், எல்லாம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தார், எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இருந்தப்போ சார் அம்மா அப்பாட்டை தான் சொன்னார், இதோ கவலைப்படாதீங்கம்மா இதோ இதை நான் வீடு வாங்கிட்டேன்ல, ஏன் இது திடீர் தெருவில் அவனும் ஒரு வீடு வாங்கிறோம் அப்படி தான் சொன்னார். அவர் வந்து நான் ஒரு பெரிய டேரக்டரு, நான் வந்து அப்படி எந்த விதமான இதுவும் இல்லைல்ல, இப்போ நான் 14 படம் பண்ணியிருக்கிறேன், நான் ப்ரொடக்ஷனில் ஒரு பையன் புதுசாக ஒரு படம் பண்ணுறான் என் அஸ்டண்டு, அப்போ நான் அவங்க அம்மாக்கிட்ட வந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறது வேறு, நான் இதை வாங்கிட்டேன் ஏன் இதே தெருவில் எதுவும் அவனும் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறது வேறு. பெரிய மனசு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்ட உங்கள் வெற்றியில் ரொம்ப சந்தோஷப்பட்ட உங்கள் குடும்ப உறவு நான் யாரை சொல்லுவேன், அதாவது உண்மையிலேயே வந்து நம்ம நெகிழ்ந்து போனால் இல்லை அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு உங்களே சந்தோஷமாக இருக்கலாம், அப்படியான உறவு அம்மா பயங்கரமான ஹாப்பி ஆகிட்டாங்க. ரெண்டு மூணு வேனு ஊரில் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அப்படியேத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு ஊர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், பிளான் பண்ணி தான் அப்புறம் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு போய் படம் பார்க்க வச்சுருக்காங்க. அம்மா பயங்கர சந்தோஷம். நீங்கள் ஜெயிச்சது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? அப்பா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வந்து மனசார அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி அவங்க சொல்லும் போது அவங்க சொல்கிற விதத்திலே தெரியல. அப்பா ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப கம்மியாக பேசுவார், என்னென்னா என்ன வீட்டுக்கு வந்தேன்னா நல்லா இருக்கியா அதுக்கு மேலே எந்த வார்த்தையுமே இருக்காது, நான் ஊருக்கு போகிறப்போ போயிட்டு வரேன்னா அப்படின்னு, நான் சினிமாவில் சேர போகிறேன்றப்ப கூட லென்த்தாக இப்படி இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்குன்றப்ப அவன் விருப்பம் அப்படின்ட்டு அமைதியாக அவ்வளோ, அதுக்கு மேலே அவர் வந்து எதுவுமே சொல்லலை. அவன் அப்படிப்பட்டவரும் வந்து படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அப்பாடா அப்படின்னு தோணுச்சு. ஊர் எப்படி செலிப்ரேட் பண்ணிச்சு உங்களோட? ஊர் தான் பயங்கரமாக கொண்டாடினாங்க. நம்ம ஊருக்கு போயிருந்த இடையில ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி, அப்போ ஊரோட திருவிழா, மேடையில் ஏற்றி செஞ்சு பயங்கரமாக எல்லாருமே கை தட்டி, முன்னாடி ஒரு 1000 பேர் ஊருக்காரங்க இருந்தாங்க, அப்படி யாருடைய முகத்துலையுமே சும்மா இப்படி யாரும் கை தட்டல, எல்லாமே அப்படி முகமெல்லாம் அப்படி ஒரு சிரிப்பு சிரித்து அப்படி சந்தோஷமாக அப்படி பயங்கரமாக அவங்க கை தட்டும் போதும் இறங்கி அவங்க எல்லாமே கட்டி பிடிக்கும் போதும் வந்து பயங்கரமாக ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ அவங்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம உள்ள படம் எடுத்துட்டான்ற மாதிரி ஒரு ஒரு ஊரே சந்தோஷப்படுதுன்றது எனக்கு பயங்கரமான எனர்ஜியாக இருந்துச்சு. ஒரு சில சின்ன சின்ன நெகட்டிவ் ரிவ்யூலாம் கூட எனக்கு இவன் முன்னாடி அப்படி கண்ணு காணாமல் தூசு மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கஷ்டப்படுத்தின விமர்சனம் இல்லை வந்து இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு தோணும் விமர்சனம் இல்லை. நம்ம ஒரு படம் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் புரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லா விதமாகவும் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு கொண்டாடணும்னு கிடையாது தான், ஆனால் மக்களுக்கானதான் ஆர்ட். அப்போ நம்ம மக்களுக்கு தான் கதை பிடிக்கணும், மக்கள் இதை கொண்டாடணும், மக்கள் சந்தோஷப்படணும்னு எழுதும்போது அப்போது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ரிவ்யூவே சொல்லணும். அப்படி இல்லாமல் நான் பார்த்தேன் அது வந்து படம் வந்து இப்படி இருந்துச்சு இது ஒரு இதுவா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சீப்பான வேர்டு அந்த சீப்பான அந்த மைண்டு அதை படத்தை வந்து சும்மா ஒரு ஏதோ குப்பை மாதிரி கிழிச்சு போடுற அந்த பேச்சு வந்து அடைச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி ஹட் ஆகிச்சு. அப்புறம் ஓகே இவங்க ஓகே
இருக்கிறவங்க மாதிரியும் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள சினிமாவே தூக்கி போட்டுரும் அப்படின்னு நான் ஏன்னா நான் சினிமாவை நம்புகிறேன். ஓகே, நம்ம சினிமாவை குலைக்கிறோம், இன்னொருத்தர் சினிமாவையோ இல்லை எதையோ கேவலப்படுத்தியோ இல்லை ஒரு மாதிரி ஏளனப்படுத்தியோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கள சினிமா தூக்கி போட்டோம், நம்ம அதை கண்டுக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் ஹட் ஆச்சு. படத்துக்கு தேட்டருக்கு போயிருக்கும் போது ரெண்டு மூணு பேர் இதை சொல்லியே சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, நான் அவரோட இதெல்லாம் பார்ப்பேன், நான் இப்போ படம் பார்த்தா இப்படி இருக்குங்க, நான் சீப்போன்ட்டேன், அவர் இவ்வளோதானா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, சரி மக்கள் கையில் படம் போயிடுச்சுடா, இனி பிரச்சனை இல்லைடா, மக்களுக்கு புரிஞ்சிடுச்சுடான்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து உண்மையிலே அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற வரோ இல்லை மொத்தம் அது வந்து படத்தோட வெற்றி தோல்வியை பாதிக்குதா? வர்றவங்க கண்டிப்பாக பாதிக்குது, நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, மக்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் அடுத்த ஒரு படம் எடுக்க முடியலை, நான் ட்ரகிள் ஆகிறேன், இல்லை எனக்கு அது வரலை அப்படின்னாலே நான் என் கூட இருக்கிற இன்னொருத்தவங்க நல்லா படம் எடுக்கும்போது ஓகே தான்டா நீலாம் இப்படி நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் நினைக்கலாம். அப்போ நான் என்ன யோசிக்கணும்னா, என் பொறாமை என்ன வேணால் பாதிக்கலாம், இல்லை என் பொறாமை என்னோட இருக்கணும், இல்லை என்னுடைய மனசு வந்து நான் இன்னொரு நாலு பேர்கிட்ட போயிட்டு சிச்சி அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அந்த ரெஸ்பான்ஸை நான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போ நான் என்ன நாலு பேர் என் பேச்சை கேட்குறாங்கன்றப்ப கண்டிப்பாக அந்த ரிவ்யூவர் பேச்சை ஒரு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. அப்போ மக்களுமே என்னென்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து, மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு படத்துக்கு போய் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புதுமுகமாக ஃபஸ்ட்டு டிபியூட்டண்டாக வரும்போது கொஞ்சம் லவ் சுவிட்சிட்டோ கொஞ்சம் ஆக்ஷன் அப்படி போயிடலாம், ஒரு சேஃபான ஒரு ஏரியா, இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான கொஞ்சம் பெரிய வெயிட்டான ஒரு கஷ்டத்தை தாண்டி மத படம் எடுக்கணும், ஒரு சூப்பர் படம் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி ஒரு ஆசை தான். ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது படம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் கிடச்சிதுன்னா நம்ம ஏன்னா நம்ம முருகா சட்டை ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கும், நம்மளால் பண்ணிக்க முடியும். அப்போ பட்ஜெட் இவ்வளோ தான், ஆனால் பீரியட் நிப்பாட்டிடணும் கண்ணு முன்னாடி, அப்போ நீங்கள் ஒரு குடிசை ஒரு ஊரை இப்படி கொண்டு வந்துடணும்னா இவ்வளோ தான் பட்ஜெட். ஒரு பிரிட்டிஷ் அந்த சாம்ராஜ்யத்துக்கான ஒருத்தன் அவனை நீங்கள் லண்டன்லேருந்து கூட்டு வரணும், ஆனால் இதுதான் பட்ஜெட்டு. அப்போ அங்கே கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணணும், அப்போ நீங்கள் பிரிட்டிஷ்காரனோட வீடு இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது, அப்போ நம்ம இதுதான் அப்படின்றப்போ நம்ம அதுக்குள்ளே போராட வேண்டியிருக்கும். ஆனால் நிறைய ப்ரீ ஒர்க்கு நிறையா பண்ணோம். முதல் படம் அவரே உங்களோட டைரக்டர் உங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அது எப்படி நடந்துச்சு? சாரோடைய கூட ரைட்டர் ஒருத்தர் பாலாஜின்னு சொல்லிட்டு, அவர் பாபுஜி ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு தடவை கதை சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்குங்க சார், நம்மளுடைய ரொம்ப நாள் ஆச்சு சாரோட ப்ரொடக்ஷன்ஸில், சாரோட ப்ரொடக்ஷனில் படம் நல்லா இருக்கும்னு அப்படியா அப்படின்றப்போ அவங்க உடனே இமீடியட்டாக போய் சார்ட்ட சொன்னாங்க, சார் வந்து இந்த மாதிரி சார் ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு. சார் உடனே அப்போது கோவிட்டு கிவிட்டு ரொம்ப தந்துச்சு, அப்புறம் சாரும் ஃபோன் பண்ணார், ஏன்னா தள்ளி போயிட்டே இருக்குது, ஏன்னா ஊரில் போய் ஒரு 4-5 மாதம் இருந்தேன், ஏன்னா ஊரில் இருந்த போறியா, ஏன் இவ்வளோ நாள் இருக்கிற, கோவிட்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மலாக வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க, வர வேண்டிதானே சீக்கிரம்னாரு. இல்லை சார் நான் வரணும், சும்மா வீட்டில் தான் இருந்துருக்கிறேன், வந்துடுறேன்ட்டு ஒரு இதை வந்துட்டு பாருங்க ஒர்க்கே அதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே சரி ஸ்கிரிப்டை கொடுன்னு வாங்கி படித்தார். ஸோ படித்தப்பவே ஒரு வாரம் ஆச்சு, ஒரு எக்ஸாம் எழுதின ஃபீல் இருந்துச்சு, அப்புறம் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்கிரிப்ட்டு, புதுசாக ஒரு யூனிக்காக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், உள்ள நிறையா விஷயங்கள் இருக்குது, ஒரு சில மைனஸ் இருக்குது நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டா போதும், நல்ல ஸ்கிரிப்டி ஆகும், நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னாரு, சூப்பர் அப்படின்னாச்சு. ஊருக்கு போய் 4-5 மாதம் இருக்க வேண்டியது, அந்த டைம்ல எல்லாம் அது எப்படி ஓவர்கம் பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த டவுட் இல்லையா என்ன இப்படியே போயிரு மாசம் ஆறு சொன்ன மாதிரி ஒரு மடங்கு இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏதோ நம்ம இதோ 2 மாசத்துல இதோ ஆயிட போகுது நினைப்போம், 2 மாசத்துல ஒன்றும் நடந்திருக்காது, இதை ஓகே இப்போதானே இப்போ மார்ச் ஆயிருக்குல்ல பாரு, வெளியே வந்து 6வது மாதத்தில் நம்ம பண்ணிவிடுவோம்னு நினைப்போம், இல்லை நான் 8 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம்ன்றப்போ என்னடா இதுன்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடும்ல, ஓகே என்னடா இது அப்போது ரொம்ப இதுதானா அப்படின்ட்டு ஒரு சின்ன, ஏன்னா இதுக்கடுத்து ஏஜ் ஒன்று ஆகிட்டு இருக்குது, இப்போ மேரேஜ் ஏதாவது பண்ணணும், லைஃப் என்னென்னு பார்க்கணும், ஒரு சின்ன இதாவது அச்சீவ் பண்ணிடணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இது ஃபேமிலி அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாகிட்டு இருக்குது, திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரப்பில் விழுந்து ட்டம்ப்பா அம்மா அது மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குப்பா, ஒரு 10 நாள் வேலைக்கு போக முடியலப்பான்றப்போ ஒரு பகீர்னு இருக்கும், வீட்டுக்கு ஒரு 20,000-30,000 அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணும்ல, கொடுப்பேன் ஒரு 10,000 கொடுத்துட்டு வந்துடுவேன், இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பண்ண முடியலையே, அப்போ என்னடா இதுன்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பட் நமக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற கனவை நம்புறது தானே சினிமா, இங்கே சினிமா மட்டும்தான் எதுவுமே கையில் வராது, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும், நீங்கள் 4-5 வருஷம் கழித்து நம்ம இப்படி ஆகிடுவோம், இன்னும் 3 வருஷம் கழிச்சு நம்ம இப்படி ஆகிடுவோம், 10 வருஷம் கழிச்சு இப்படி ஆகிடுவோம், இப்படியே நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கணும். அவநம்பிக்கை வந்தாலும் வந்து இப்படிதான் இயங்கும். ஆமாம், நம்ம பிடிச்ச பாட்டை கேட்டுடணும், இல்லை நம்ம பிடிச்ச புக்கை படிச்சிடணும், டக்குன்னு வேற ஒரு படத்தை பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை அந்த ஒரு எனர்ஜி வந்துடணும்னு மனசு இந்த பக்கம் விடாமல் அந்த பக்கம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும், அது அது ஒரு பக்கம் நம்ம தனியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். புக்ஸ் நிறைய சொல்கிறீங்க, அவங்க என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க? ஃபஸ்ட்டு தி ஜானகிராமன் சாரோடது ரொம்ப பிடிக்கும், முகமுல், மரப்பசு, அம்மா வந்தால், இது எல்லாமே
எல்லாமே பயங்கரமாக பிடிக்கும். இப்போது ஜெயமோகன் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வெண்முரசோட பாகங்கள் தனித்தனியாக எரிமலர் மட்டும்தான் படித்தேன், ஒரு வேறு எதுவும் படித்தேன். பட் அந்த பாட்டு பிடிக்கும், அறம் பிடிக்கும். நிறையா சிறுகதை அவருடைய பேஜில் இருக்கிறத படிச்சுட்டே இருக்கும். அப்புறம் இஸ்ராமகிருஷ்ணன் சாரோடது பிடிக்கும். சஞ்சாரம் புக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். துணை எழுத்துலாம் ஒரு ஒரு லைஃப்பை பயங்கரமாக சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கும். வைரமுத்து சாரோட கள்ளிக்காட்டு இதிகாசம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கரிச்சான் குஞ்சுவோட பசித்தமாரிடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் புக்ஸு கொஞ்சம் பிடிக்கும். தென் மாவட்டங்கள்லேருந்து ஏன் அவ்வளோ டைரக்டர்ஸ் வர்றாங்க? மேபி நான் மறுபடியும் சொன்ன மாதிரி என் ஊர் மாதிரி பக்கத்தூரில் எல்லாமே ஆர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீங்கள் மற்ற ஊர்களில் எந்த அளவுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் என் ஊர் பக்கத்தூரில் எல்லா இடத்துலையுமே கோயில் திருவிழான்னா அங்கே நாடகம் நடக்கும். நீங்கள் நாடகன்றது காலையில் கழனி வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வயல் வேலை முடிஞ்சு 7 மணிக்கு வருவாங்க. வந்து ஒரு மணி நேரம் அவங்க ஒரு நாடகத்தில் அவங்க ஒரு கதாபாத்திரமாக பேசி பழகுவாங்க. அப்படி தான் எல்லாருமே காலையில் கூலி வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வந்து ஒரு 200 பேர் சேர்ந்து நீங்கள் ஒன்று எழுதி மக்கள் முன்னாடி நம்ம நடித்து காட்டி அசத்தி கைதட்டல் வாங்கிடணும்னு ஒரு ஒரு தாக்கம் இருக்குல்ல, அது ஸ்கூல்லேருந்து இதுலேருந்து அது அந்த பக்கம் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் மேபி இருக்கலாம். கௌதம் கார்த்தி என்ன சொன்னார், ஏன்னா அவருமே வந்து ஒரு அவரோட இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு ஃபைட்டில் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ சினிமாவுக்குள்ளே வந்தது வேணால் ஒரு டக்குன்னு வந்திருக்கலாம், ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 2-3-4-5 படங்கள்லாம் போனதுக்கப்புறம் நான் எப்படியாவது இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நின்றுடணும்னு நான் பயங்கரமாக நினச்சேன்னு பர்சனலாக நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நம்ம நல்லா பண்ணிடணும்னு நினைக்கிற ஆள் தான். ஒரு ஒரு தாகம் இருக்கிற ஒரு ஒருத்தர் தான். ஒரு 4 மாதம் ஒர்க் ஷாப் நடந்தது, வந்து தினமும் டயலாக்ஸ் ரீட் பண்ணி காட்டுறதாக. ஆமாம், 4 மாதம் தினமும் வந்து டயலாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு காலேஜ் இதில் படித்தவர், கான்வென்ட் ஸ்கூலில் படித்த ஒருத்தர். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்கூலில் படித்தவர், ஊட்டியிலே இருந்த ஒருத்தன்றப்போ நீங்கள் அந்த ஸ்லாங் நார்மல் தமிழை விட நீங்கள் ஒரு நெல்லை தமிழ் வரணும். ஸோ அப்போ நீங்கள் அது வரணுன்றப்போ அந்த ஸ்லாங்குக்கு ஒன்று கஷ்டப்படணும், நீங்கள் அந்த பரவனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும், ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்குன்றப்போ அதுக்கு ஒன்று ஒர்க் ஷாப் பண்ணணுன்றப்போ அது எல்லாத்துக்குமே வந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர எனர்ஜி ஆக்டிவாக, ஏன்னா அந்த மழை குளிர்லலாம் எல்லாரோடையுமே ஒரு கம்ஃபர்டபுளாக மற்ற ஆர்டிஸ்டோட உட்காந்துருக்கிறது, அந்த ஷூட்டை மற்றவங்களாம் நடிக்கும் போது பார்க்கறது, நம்ம சார் நீங்கள் வந்துடலாம் சார்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு ஷாட் வைக்க முடியாது, ஆனால் நம்ம மற்றதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இன்ட்ரெஸ்டாக வெறித்தனமாக ஒரு நடந்துட்டுருக்கு, நம்ம அதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு ஓடி போய் நான் ராபர்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம், நம்ம இப்படி தான் வேணும் அப்படி தான், நம்ம பரவாயில்ல தப்பாக பேசுனான்னு இங்கிலீஷை தைரியமாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் வந்து புரியுமோ புரியலன்ட்டு ராபர்ட்டுக்கு கிளாரிட்டியாக சொல்லி கொடுத்துட்டு பாரு, சார் கரெக்ட் தானே சார், இதானே சார், நம்ம இப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் படத்து மேலேயே அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அது வரும். ஸோ அவர் படமாகவே நேசித்தார். ஃபஸ்ட்டு டைம் அந்த தியேட்டரில் பார்த்தோன்னா சார் இப்படி ஹாப்பி இருக்குது, எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது அப்படிலாம் தெரில சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசில். முதல்ல எனக்கு திருப்தி இருக்குது, அப்பா இப்படி ஒரு படத்தில் நம்ம நடிச்சிட்டோம்டா, இப்படி ஒரு படம் பண்ணிட்டோம்டா அப்படின்னு ஒரு முழு திருப்தி இருந்தார். சூப்பர் சார். இண்டஸ்ட்ரியிலேருந்து வேறு யார் உங்களுக்கு முருகதாஸ் சார் தவிர வேறு என்ன மாதிரியான ஃபீட்பேக் வந்துச்சு? ஒரு புது கான்செப்ட், அந்த கான்செப்டை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனாங்க. அப்புறம் நான் நிறையப்பட்ட கதை சொல்லியிருந்தேன் இண்டஸ்ட்ரியில், நிறைய எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து நீ நினச்ச உலகத்தை அப்படி நல்லா மேக் பண்ணி கொண்டு வந்துட்ட, அந்த டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அப்பா அப்போ நம்ம நல்லா நமக்கு நீங்கள் என்ன இருந்தாலும் நமக்கு இந்த ஆர்ட் நல்லா வருதா வரலையா வருதா வரலையான்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து நான் சூப்பராக பண்ணணும் அப்படி இருக்காது, சார் இந்த ஷார்ட்டை வெட்டியடா அந்த ஷார்ட்டை வெட்டியடா, இதை நீ சூப்பராலாம் பண்ணியிருக்கணும், அன்னைக்கு காலையில் எப்படியாவது 7 மணிக்கு இந்த ஷார்ட்டை இப்படி ஆரம்பிச்சிருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அது நமக்கு அப்படி அது நிற்காது. அப்போது நம்ம மற்றவங்க அதை சொல்லும் போது அப்பா நம்ம பார்த்து வளர்ந்த நம்ம அண்ணங்கள்லாம் அதை சொல்லும் போது நமக்கு ஒரு ஹாப்பி ஒரு எனர்ஜி. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு ஏற்கனவே நான் ஒரு 4 அவுட்லைன் வச்சுருந்த ஒர்க் பண்ண ஒரு கதையை தான் எடுத்து அது இப்போ ப்ரெசண்டில் நடக்கிற கதை தான். பட் அதுவும் ஒரு ஆழமான ஒரு புது கதையாக இருக்கணும், அதனால் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இல்லை இல்லை அது ஒரு சென்னை பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு கதை தான். இது முருகதாசாரே வந்து இப்போ அடுத்து முடித்தோடனே சொல்லி நம்ம பண்ணோம் அப்படி தான் இருக்கார். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் இந்த படத்துக்கான பாராட்டும், அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலான்ற அங்கீகாரம் இருக்குது, அதில் அதையும் நல்லா பண்ணிடணுன்ற ஒரு எண்ணம் மட்டும். ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.